நீங்கள் எல்லாருமே ஹெலிகாப்டர் பறக்கிறத பார்த்துருப்பீங்க. இன்னும் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் பைக் இருக்கும் இல்லைன்னா கார் இருக்குங்க. இன்னும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் பைக் வாங்குறது இன்னும் கார் வாங்குறதுக்கு என்ன ப்ராசஸ்ங்க. ஆனால் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கணும்னா உங்களுக்கு என்ன ப்ராசஸ்னு? உங்களுக்கு தெரியுமா ஹெலிகாப்டரோட ப்ரைஸ் என்னென்னு? இன்னும் இந்தியாவில் நீங்கள் ஹெலிகாப்டர் எப்படி வாங்கலாம்? இன்னும் வாங்கினதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ணும் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் நம்ம இதை பார்க்க போகிறோங்க. வாங்க ஆரம்பிக்கலாம். இந்தியாவில் ஹெலிகாப்டர் வாங்குறது அவ்வளோ ஈஸியான வேலை இல்லைங்க. எப்படி நம்ம காரு இல்லை பைக் வாங்கிடுறோமோ, இன்னும் நம்பர் பிளேட்டை மாற்றி வண்டி ஓட்டுறோமோ. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கினா அதோட ப்ராசஸே ரொம்ப தலைவலிங்க. ஏன்னா ஹெலிகாப்டர் வாங்கினதுக்கப்புறம் அது மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இன்னும் பைலட் மேலே நிறைய செலவாகுங்க. இப்போ நீங்கள் ஏதாச்சும் ரொம்ப சீப்பான ஹெலிகாப்டர் வாங்குற பிளானில் இருந்தீங்கன்னா நீங்கள் ராபின்சன் R22 வாங்கலாங்க. இது உலகத்துலேயே ரொம்ப சீப்பஸ்டான ஹெலிகாப்டர் தாங்க. இதோட விலை 2 கோடிங்க. நீங்கள் சொல்லலாம் 2 கோடி சீப்பானு, ஆனால் ஹெலிகாப்டர்ஸில் 2 கோடி ரொம்ப சீப்புங்க. இன்னும் இந்த ஹெலிகாப்டரில் 2 பேர் உட்காரலாங்க. இன்னும் இந்த ஹெலிகாப்டர் மேக்ஸிமம் ப்ரைவேட் யூஸ்க்காக நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இதோட டஃப் ப்ராசஸ் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கினா அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்குங்க. இன்னும் ஆன்லைன் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சைட்டில் போய் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. எங்கே நீங்கள் உங்கள் எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுக்கணுங்க. இன்னும் லோக்கல் பஞ்சாயத்துக்கிட்ட NOC கூட வாங்கணுங்க. இன்னும் DGCA கிட்ட, டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் கூட பர்மிஷன் வாங்கணுங்க. எங்கே நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரூஃப் கூட கொடுக்கணுங்க, இந்த ஹெலிகாப்டரை ஒரு ட்ரெயின்ட் பைலட் தான் ஓட்டுறான்னு. அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் ப்ரூஃப், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு. அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் போய் உங்களுக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. இந்த சுத்த ஓடுறதெல்லாம் நம்ம சூரலை போட்டுறையிலேயே பார்த்துருக்கோங்க. ஹெலிகாப்டர் வாங்கினதுக்கப்புறம் அது மேலே மெயின்டெனன்ஸ் சார்ஜ், இன்னும் பைலட் மேலே நிறைய செலவாகுங்க. இப்போ நீங்கள் ஹெலிகாப்டர் வாங்கினீங்கன்னா நீங்கள் ப்ரொஃபஷனல் பைலட் தான் வைக்கணுங்க. இன்னும் அவனுக்கு மாதம் மாதம் 50,000, இன்னும் 1 லட்சத்துக்கு மேலேயே சம்பளம் கொடுக்கணுங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெலிகாப்டர் பறக்கோட்டு எங்கேயாச்சும் லேண்ட் பண்ணுறீங்களே அதுக்கு கூட நீங்கள் சார்ஜ் கொடுக்கணுங்க. அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் நீங்கள் ஹெலிகாப்டர் நிறுத்தருக்கு சார்ஜ் கொடுக்கணுங்க. இன்னும் இந்திரா காந்தி ஏர்போர்ட்டில் இந்த ஹெலிகாப்டர் லேண்டிங்காக 30,000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் ஆகுங்க. அப்படின்னா ஹெலிகாப்டர் ஓனருக்கு வருஷம் ஃபுல்லாகவே 10-15 லட்சம் வரைக்கும் ஹெலிகாப்டர் மேலேயே செலவாகுங்க. இன்னும் இதுக்காக ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக நீங்கள் DGCA ஸ்பெஷல் பர்மிஷன் கூட வாங்கணுங்க. இப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஹெலிகாப்டர் வாங்குறதுக்கு இந்தியாவில் என்ன ப்ராசஸ்ன்னு. இன்னும் இப்போ உங்கள் மனசில் கண்டிப்பாக ஒரு கேள்வி வருங்க, ஹெலிகாப்டர் எவ்வளோ மைலேஜ் கொடுக்குதுன்னு. நம்ம கார்லெலாம் வேறு வேறு மாடல், இன்னும் வேறு வேறு கம்பெனியில் பெட்ரோல் இன்னும் ஃபியூல் எல்லாம் வேரி ஆகுங்க. இன்னும் ஹெலிகாப்டரில் கூட அந்த மாதிரி தாங்க. பெரிய பெரிய ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் இருக்குது, இது பெரிய பெரிய லோடெல்லாம் தூக்கறதுக்கு கேப்பபிளாக இருக்கும். இன்னும் சின்ன ஹெலிகாப்டர்ஸ் கூட இருக்குங்க, இதில் 2 பேர் உட்காரலாம், இன்னும் 4 பேர் கூட உட்காரலாங்க. ஒரு ரிப்போர்ட் படி பார்த்தா இந்த ஹெலிகாப்டர் 1 மணி நேரத்தில் 60-30 லிட்டர் வரைக்கும் ஃபியூல் குடிச்சிருந்தீங்க. இன்னும் இது 1 மைல் போகிறதுக்காக 1 கேலன் ஃபியூல் யூஸ் பண்ணுதுங்க. இந்த வீடியோவில் ஹெலிகாப்டர் சம்மந்தமானது உங்களுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்குங்க. ஹெலிகாப்டர் எப்படி வாங்குறதுன்னு, ஹெலிகாப்டர் மைலேஜ் என்னென்னு, இன்னும் நிறைய விஷயங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.